ஒரு படம் வந்து எப்பவுமே நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கு நடிகர் நடிகைகள் மற்றும் காரணம் கிடையாது. அதன் பின்னாடி இருக்கக்கூடிய கதை, அப்புறமாக வசனம், சினிமட்டோகிராஃபி அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில நிறைய படங்களுக்கு சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தரனுடைய தந்தை தான் உயிரிழந்திருக்கிறாரு. அந்த ப்ராப்ளம் யாரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய தளபதி படத்தில் ஆரம்பித்து தர்பார் படம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்களை வந்து சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு சந்தோஷ் சிவன். இப்போ அவரினுடைய தந்தை தான் உயிரிழந்திருக்கிறாங்களாம். இவருக்கு வயது 83. வயது மூப்பின் காரணமாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்கிறாரு. இதனால் திரைப்பிரபலங்கள் எல்லோருமே சந்தோஷ் சிவன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வந்து ஆறுதலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வந்து சினிமட்டோகிராஃபியாக மாறினதுக்கே முக்கிய காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தா அவருடைய தந்தை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவருடைய தந்தை ஒவ்வொரு படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்து தான் பண்ணுவாரா, அந்த அளவுக்கு தன்னுடைய தொழிலில் ரொம்பவே சின்சியரான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்போ அவர் இழந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால இவருடைய திரைப்பிரபலங்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அவருக்கு ஆறுதலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. சந்தோஷ் சிவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. தர்பார், அதற்கப்புறமாக நம்ம தளபதி அவர்களினுடைய துப்பாக்கி, அஞ்சான், ராவணன் அப்படின்னு இவருடைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெற்றிகரமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ராவணன் படத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்குள்ள திறமைகளை வச்சிருந்தாலும் தங்களினுடைய ஹீரோவாக நினைக்கிறது என்னவோ தந்தையை மட்டும்தான். அப்படி தன்னுடைய ஹீரோவை இறந்திருக்கிறதாக அவர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்மளும் சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் யாருடைய இறப்பு செய்தியும் நம்மளுடைய காதுகளில் விழாமல் இன்னைக்கு போயிடாதா, கடந்துட மாட்டோமா அப்படின்னா நம்மளுடைய காதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் ஏங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரசிகர்களுக்கு இது ரொம்பவே வேதனை கொடுத்துருக்கு. 2020-21 வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பிரபலங்களினுடைய ரொம்பவே வந்து கஷ்டமான காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்மளும் சந்தோஷ் சிவன் அவர்களினுடைய அப்பா ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இயக்கியில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.